ஹாய், வெல்கம் டு சேனல் சிஷ்ட. மினிக்காண்டி வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு, நான் வந்து என்னோட ஸ்கின்ன வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பாத் பவுடரை 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்றேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் டோன் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட், பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்திருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்கற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், நாங்க எவ்வளவோ காஸ்ட்லி கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம் பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல, பட் உங்க பாத் போட மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும் ஓகேங்களா. இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும், ஜஸ்ட் ஃபைட் பண்ணி பாருங்க, நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்னு நினைக்கும் போது, நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும் போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம், அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்கிருந்து வாங்கி உங்களுக்கு ரீசல் எல்லாம் வந்து பண்ணல, ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே பார்த்து பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கவான இன்க்ரீடியன்ஸ். சோ உங்களுக்கு 100% ஷியூரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறதை விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும், பெர்மனண்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும்தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸ் மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ் எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும் பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாசம் குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்டிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா, பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிடவே பண்ணாதீங்க, இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சுவே
யோசிச்சிடாதீங்க ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும் சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப சேஃப் தான். ஸோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு அவர் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சரி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்கின்ன ஒயிட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் அதை விட அதிகமான ஆசை எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒன்னு போடுறோம், போட்ட உடனே நம்மளுக்கு இன்ஸ்டன்டான அந்த ஒயிட்டனிங் எஃபெக்ட் வந்து தெரியணும், இன்ஸ்டன்டா வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம். ஈவன் நானுமே அந்த மாதிரிலாம் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே இது போட்ட உடனே பயங்கர வெள்ளை அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. எந்த அளவுக்கு வெள்ளையாக்கலாம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேட் அந்த மாதிரி உங்களால இன்ஸ்டன்டாவே ஸ்கின்ன வந்து ஒயிட்டன் பண்ண முடியும். சில பேரால பாத்தீங்கன்னா 1 ஷேட் இல்ல 2 ஷேட்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே உங்களோட ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ண முடியும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோல சொல்ல போற இந்த ஒரு ரெமடியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்டாவே உங்களோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 ஷேட் இன்ஸ்டன்டா அதிகமாகும். இது நீங்க கண் கூட வந்து பாப்பீங்க. பிகாஸ் நான் வந்து இது வந்து என்னோட ஸ்கின் வந்து அப்ளை பண்ணிருக்கேன், என்னோட ஸ்கின் இன்ஸ்டன்டா செம்ம பிரைட்டன் ஆகிருக்கு, ஒயிட்டன் ஆகிருக்கு. உங்களாலேயே அந்த ஒயிட்டனிங் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல வந்து பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். மேக்கப் மாதிரி ஒரு மேக்கப் பண்ணா நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சோ அதனால கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இது நீங்க டெய்லி கூட தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும், ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா 18+ யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்றது எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சோ அவங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் பிழிஞ்சிங்கனாலே ஜூஸ் வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 teaspoon க்ரீன் கிராம் பவுடர் அதாவது பச்சைப்பயிறு மாவு வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ துருவி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஜூஸ் மட்டும் விழுந்துடும். இப்போ ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று கூட ஒன்று நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பிளெண்ட் ஆகிருக்கணும். இது உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணாலே வந்து போதும். இது உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் வந்து க்ளீனாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் பாடி ஸ்கின் கூட அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். பட் க்ளீனான ட்ரையான ஸ்கின்ல தான் வந்து அப்ளை பண்ணும். ஸோ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணை சுற்றியும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் இது வந்து வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கையில் கொஞ்சம் நிறைய நிறைய எடுத்து எடுத்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes உங்களோட ஸ்கின்ல வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 ஷேட் வரைக்குமே அதிகமாக இருக்கிறத கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். செம்ம பிரைட்டாக செம்ம க்ளோயிங்காக வந்து இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ரெமடியை. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட்டனிங் ரெமடியை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும். இது நல்லாவே ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட்டாகவே அந்த பிரைட்னஸ் வந்து இப்போ பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். நீங்க ரொம்ப டேன்ல போய்கிட்டே இருக்க, ஐ மீன் ரொம்ப வந்து உங்களுக்கு டேன் ஆகிட்டே இருக்கும், நான் எப்பத்தாலும் வந்து வெயில சுத்திட்டே இருப்பேன் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி நீங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு டேன் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களோட ஸ்கின்ல இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனா 18+ மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணும். கண்டிப்பா பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் நேச்சுரல் ரெமடி கூட சில பேருக்கு செட் ஆகாது. சோ அதனால சொல்றேன் பேட்ச் டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அண்ட் இது வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ண சொல்றீங்களே ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமா அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம். பிகாஸ் இது நம்ம சாப்பிடுற பொருள், அது ரெண்டுமே சாப்பிடுற பொருள் தான், அதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வராது. பட் ஸ்டில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்றது நம்மளுக்கு சேஃப், அதுக்காக தான் வந்து சொல்றேன். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்டான அந்த ஃபேர்னஸ் நீங்க கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இவ்வளவு நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுனாபி கிளம்பி பாய்.